ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். என்னோடய வீட்டு குட்டீஸ் வந்துட்டு ஒரு பழைய பாட்டில், அதை வந்து நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்ட போகிறோம். அது வந்து ஒரு சின்னதாக நாங்கள் வந்து சாண்டா பண்ண போகிறோம். சாண்டா கிளாஸை வந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் பாட்டிலருந்து எப்படி நம்ம சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு அவங்களே செஞ்சு காட்ட போகிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், கீழே உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சாண்டா கிளாஸ் எப்படி சூப்பராக ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு பேசிக்காக தேவையான திங்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு பழைய காலி பாட்டில் எடுத்துக்கலாம். மார்க்கர் வச்சு நம்ம இதில் மூணு இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து கீழே அந்த ஸ்டார் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு மார்க்கு, கேப் போடுற நெக்கு கிட்டே ஒரு மார்க்கு, அப்புறம் அந்த நெக்கு கீழே அந்த ஷேப் எக்ஸ்டெண்ட் ஆகிற இடத்துல ஒரு மூணு மார்க். இந்த மாதிரி நம்ம மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் மார்க்கர் வச்சு. சேஃப்டியாக சிசர் இல்லை நைஃப் யூஸ் பண்ணி அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து பேரண்ட்ஸோ பெரியவங்க யாருமே இல்லாமல் தனியாக ட்ரை பண்ணாதீங்க. பண்ண தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்களே கட் பண்ணியும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒட்டுற வேலையை மட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க அந்த நெக் பார்ட்டும் கீழே இருக்க அந்த பாட்டம் பார்ட் மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை. சென்டரில் வர்றதும் அந்த கேப் போடுற இடமும் தேவையில்லை. அதை தான் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு தேவையான பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் அட்டாச் பண்ணி நம்ம செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். கம் போட்டோன்னா ஒட்டாது, ஸோ அதனால் ஃபெவிகால் வச்சாலும் ஒட்டாது. ஸோ செல்லோ டேப் வச்சு நம்ம நல்லா அதை சீல் பண்ணிக்கலாம். ஸோ தட் எப்போ நம்ம வந்து பண்ணும்போதும் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நல்லா செல்லோ டேப் வச்சு சுற்றிடலாம். இதுக்கு மேலே நேரடியாக நம்ம பெயிண்ட் பண்ணால் பிளாஸ்டிக்கில் நிற்காதுங்கிறனால நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சும் நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். சாண்டா கிளாஸோட உடம்பு அந்த பாட்டிலோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேப்பர் ஒட்டிக்கலாம். நியூஸ் பேப்பர் ஒட்டினோம்னா நமக்கு அந்த டாய் வந்து பார்க்க நல்லா திக்காக இருக்கும். நியூஸ் பேப்பர் ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ண போகிறோம். ஃபெவிகால் வந்து திக்காக இருக்கும், அதனால் லைட்டாக அதில் தண்ணி ஆட் பண்ணி அதை பாட்டிலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நியூஸ் பேப்பரையும் அது மேலே ஒட்டிக்கலாம். இப்போது அதுக்கு மேலேயே நம்ம டிஷ்யூ பேப்பரால் இன்னொரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ தட் கலர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நியூஸ் பேப்பர் மேலே கலர் பண்ணால் என்னதான் இருந்தாலும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். டிஷ்யூ பேப்பர்னால் பார்க்க கொஞ்சம் இன்னும் நீட்டாக இருக்கும், பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபெவிகால் வச்சு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஃபுல் பாடியும் கவர் பண்ணிடலாம்.
இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பரை நல்லா ஹெட்டுக்காக நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி பண்ணி கீழே ஷார்ப்பாக பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி முறுக்கிட்டு நம்ம நல்லா கம் போட்டு அந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம சொருவிடலாம். இதுதான் நம்ம சாண்டா கிளாஸோட ஹெட்டு. சைஸ் வந்து உங்கள் ப்ரெஃபரன்ஸ், வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட பண்ணிக்கலாம். நம்ம இந்த பெரிய வேஸ்ட் பாட்டில் தான் கிடைக்கும் இல்லைங்களா, 2 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி, அந்த மாதிரி பாட்டில்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பண்ணால் இன்னும் சாண்டா கிளாஸ் கொஞ்சம் நல்லா பெரியதாக செய்யலாம். இந்த மாதிரி இப்போது அது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம அந்த ஹெட்டையும் நல்லா கவர் பண்ணிக்கலாம். உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு ரெட் பெயிண்ட் கொடுக்க போகிறோம், சாண்டா கிளாஸோட ட்ரெஸ் மாதிரி. இது ஃபுல்லத்தையுமே நம்ம இப்போ ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் அக்ராலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், ஸோ தட் நல்லா டிஷ்யூ பேப்பர் மேலே இருக்கும், ஒட்டிக்கும். இப்போ உடம்பு ஃபுல்லாக நல்லா ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபெவிகால் ஒட்டி அவர் ட்ரெஸ்ஸில் வரும் இல்லைங்களா அந்த ஒயிட் லேஸ், அதை வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரை நல்லா முறுக்கிட்டு மெலிசாக முறுக்கி ஃபெவிகால் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் அப்புறம் ஹிப் சுற்றி வர மாதிரி ட்ரெஸ் மாதிரி பண்ணிக்க போகிறோம். டிஷ்யூ பேப்பரை நல்லா முறுக்குனீங்களா இந்த மாதிரி மெலிசாகிடும், அந்த சேப் அந்த ஷேப்லேயே ஒட்டிக்கலாம். திக்காகவும் இருக்கும், ஸோ தட் நீங்கள் ஃபெவிகால் வச்சு ஒட்டினீங்கனாலே நல்லாவே நின்றுக்கும். இந்த மாதிரி பெல்ட் மாதிரி ஹிப் சுற்றி வர மாதிரி நம்ம இதை அப்படியே ஒட்டிக்க போகிறோம். இது அவர் ட்ரெஸ் மேலே வர பெல்ட்டுக்காக நம்ம திரும்பவும் அதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து நல்லா முறுக்கிட்டு ஒரு பெல்ட் மாதிரி ஒரு ஃபுல் கவர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்கை சுற்றியும் நம்ம ஒரு ஒயிட் கலரில் இந்த மாதிரி காலர் மாதிரி கொடுத்துக்கலாம். அவர் பெல்ட்டில் சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும், அதுக்காக நம்ம ஒரு சின்ன பீஸ் டிஷ்யூ பேப்பரை ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போது அவருக்கான கேப் ரெடி பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பரை நல்லா நம்ம கோன் ஷேப்பில் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ஷார்ப்பான பார்ட்டை விட்டுட்டு சென்டர் பார்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம், கீழே இருக்கிறதையும் விட்டுடலாம். இப்போ இந்த நடு பார்ட்டை வந்து நல்லா ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்க போகிறோம். இதுதான் நம்ம அவருக்கு கேப்பாக வைக்க போகிறது. ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க.
அந்த ஹெட் சைஸ்க்கு நமக்கு அந்த சர்க்கம்டென்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவர் ஹெட்டு மேலே நல்லா ஃபெவிகால் போட்டுட்டு நம்ம இந்த கேப்பை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேப் வந்து ரெட் கலராக பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறதை விட ஏதாவது ரெட் கலர் கிளாத் இல்லைனா ரிப்பன் அந்த மாதிரி ஏதாவது ரெட் கலரில் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம இப்படி கேப் ரெடி பண்ணிக்கலாம். இது மேலேயே அப்படியே ஒரு ஒரு ரவுண்டாக கொடுத்துக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம கை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இதே மாதிரி டிஷ்யூ பேப்பரை நல்லா இந்த மாதிரி சுருட்டிக்கலாம். இதான் சாண்டா கிளாஸோட கையும். இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு எட்ஜில் வந்து நம்ம காட்டன் ஒட்டிக்கலாம். டிஷ்யூ பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஃபெவிகால் போட்டு நம்ம இதை ரவுண்ட் பண்ணி ஒட்டிட்டு போகிறோம். இதே மாதிரி ரெண்டு கை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெட் கலர் அடிச்சிடலாம் கை ஃபுல்லுத்துக்கும். கார்னரில் அந்த காட்டன் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கும் அந்த ஸ்பாஞ்சியாக அது மாதிரி. இப்போ அந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே நம்ம கை மாதிரி அட்டாச் பண்ணிடலாம் சைடில். இப்போது அவருக்கான ஷூ ரெடி பண்ண போகிறோம். நியூஸ் பேப்பர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காக இருந்தால் ஒட்ட முடியாது, அதனால் ஓரளவுக்கு திக்னஸில் நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்து நம்ம இதை கால் கீழே ஒட்டிடலாம். இப்போது அதில் ஃபெவிகால் ஒட்டி நம்ம கால் மாதிரி கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டு கால் ரெடி பண்ணிக்க போகிறோம் அவரோட ஷூ மாதிரி தெரியறதுக்காக. இப்போது ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக ஸ்கின் கலர் இல்லை சாண்டில் கலரில் பெயிண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லுத்தையும் கவர் பண்ணிக்கலாம். ஷூக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு அவர் இடுப்பில் இருக்க பெல்ட்டுக்கும் பிளாக் கொடுத்துக்குறோம். லைட்டாக கண்ணு வச்சு காட்டன் வச்சு தாடி மீசையும் செஞ்சிடலாம். நம்மளோட க்யூட்டான சாண்டா கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க கூட நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்களே இதை செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். ஸோ இந்த ஹாலிடேயில் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். Advance Happy Christmas. Thank you all. Bye.